வெயிலே சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பொறுமையாக நீங்கள் அனைவரும் கூட இந்த கூட்டத்திலே பங்கேற்று நிச்சயமாக இந்த யாத்திரையின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து நிச்சயமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமொழியோடு இந்த யாத்திரை நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். அதுவும் சாதாரண ஊர் இல்லைங்க, பல்லவபுரமாக இருந்து மருவி பல்லாவரமாக மாறி 2300 ஆண்டுகளுக்கு மேலிருந்து மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. சமீபத்தில் ஐயா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஈமகற்களை ஆராய்ந்த பொழுது 2000 ஆண்டுகளுக்கு மேலிருந்து மனிதர்கள் இங்கே இருந்திருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. ஒரு நகர்ப்புற பகுதியாக இருந்தாலும் கூட ஒரு கிராமத்தில் எந்த அளவுக்கு தொன்மையும் பழமையும் இருக்குமோ அது இன்னைக்கு நம்முடைய பல்லாவரத்தில் அந்த தொன்மையும் பழமையும் இருக்குங்க. அப்படிப்பட்ட அற்புதமான மண்ணில் நீங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். 108 திவ்ய தேசங்களில் மிக முக்கியமான திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள் குடிகொண்டிருக்கக்கூடிய மண்ணும் கூட இங்க இருக்கக்கூடிய பல்லாவரத்தினுடைய மண். அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளை இன்னைக்கு இந்த பகுதி உங்களுக்கு தெரியும், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மத்திய அரசினுடைய தொல்லியல் துறை அவருடைய கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட 23 மேற்பட்ட இடம் இந்த பகுதியில் இருக்குதுங்க ஐயா. 23 மேற்பட்ட இடம் இந்த பகுதியில் இருக்கு, மத்திய அரசினுடைய ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுடைய கோரிக்கை, கிட்டத்தட்ட 10-20 ஆண்டுகளாக பெரிய கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தீங்க. குறிப்பாக 10,000 குடும்பங்கள் இங்கே இந்த பகுதியில் சுபம் நகர், ஜமீன் பல்லாவரம், கேஜிகே நகர் இந்த பகுதியில் 10,000 மேற்பட்ட குடும்பங்கள் 2010 இதற்கு முன்பு காங்கிரஸ் அரசு 2010 யூபிஏ அரசு நேரத்தில் நம்முடைய மெகாலித்திக் ஸ்தலங்கள் அந்த ஏஎஸ்ஐ ஸ்தலங்கள் எங்கிருக்கோ அங்கிருந்து 300 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எந்த பகுதியிலும் வாங்கவோ விற்கவோ அனுமதி இல்லை என்று சொன்ன பொழுது பெரிய தொந்தரவு உங்களுக்கு இருந்துச்சு. அதை நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் பொன்னார் அவர்கள் உங்களுடைய கோரிக்கை எல்லாம் ஏற்று மத்திய அரசில் அமைச்சராக நம்முடைய பொன்னார் அண்ணன் 2014 அந்த பகுதியில் இருந்த பொழுது அந்த நேரத்தில் அந்த 300 மீட்டர் 100 மீட்டராக குறைத்து அந்த இடைப்பட்ட 100 மீட்டருக்கும் 200 மீட்டருக்கு இடையில நம்முடைய சொத்தை விற்கவோ வாங்கவோ முடியும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கூட மத்திய அரசு உதவி செய்திருக்கிறது என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க விரும்புகின்றேன் சகோதர சகோதரிகள். இது குறிப்பாக சுபம் நகர், ஜமீன் பல்லாவரம், கேஜிகே நகர் இந்த பகுதியினுடைய 10,000 குடும்பங்களுக்கு நம்முடைய மத்திய அரசு குறிப்பாக நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்னார் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய உதவியை இந்த நேரத்தில் யாத்திரை இங்கே வந்திருக்கும் பொழுது நினைத்து பார்ப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது சகோதர சகோதரிகள். இன்னைக்கு பாருங்க சகோதர சகோதரிகளை, இந்த பகுதியில் நம்முடைய ராதா நகர் சுரங்கப்பாதை இந்த பகுதியில் நீண்ட நெடிய காலமாக உங்களுடைய கோரிக்கை. சுரங்கப்பாதை குறிப்பாக குரோம்பேட்டை ராதா நகர் ரயில்வே கேட், இது அந்த ராதா நகர் ரயில்வே கேட்டை போட்டிங்கன்னா நம்முடைய ஜிஎஸ்டி சாலையாக இருக்கட்டும், ராதா நகர் சாலையாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட நம்முடைய வண்டிகள்லாம் அப்படியே தேங்கி நிற்கும். இதற்கு ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு வந்து இதற்கு வந்து சுரங்க வழி ஒரு பாலம் வேணும், ஒரு பாதை வேண்டும் என்று 2007 இதை ஆரம்பித்தோம் என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்குதுங்க ஐயா. 16-17 வருஷமாக அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த பகுதியினுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க இல்லை இல்லை இந்த வருஷம் மே மாதத்தில் திறந்துருவோம் அப்படின்னு. ஐயா எதற்காக இதை நான் சொல்லுகின்றேன் என்றால் திராவிட மாடல் அரசு என்று சொல்வதை விட திராவிட ஆமை அரசு என்றுதான் உங்களுக்கு பேர் வைக்கணும். ஆமையை விட மிக மோசமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அரசுனா இந்த திராவிட ஆமை அரசு. அதனால எந்த விதத்திலும் கூட திராவிட மாடல் அரசு என்கின்ற பெயர் உங்களுக்கு பொருந்தாதுங்க ஐயா. திராவிட ஆமை அரசு ஒரு வேலையும் மெதுவாக செய்வாங்க. இவன் கமிஷன் வந்தா இவங்கிட்ட வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அவன் கமிஷன் கொடுத்தா அவன்கிட்ட வாங்குவாங்க, டெண்டரை மாத்தி கொடுப்பாங்க. சென்னை முழுவதும் போய் பாருங்க, குழி பறித்து 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 எங்கேயும் மக்கள் நிம்மதியாக ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு யாருனாலே போக முடியாதுங்க ஐயா. அந்த திராவிட ஆபை அரசினுடைய ஒரு சாதனை உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ராதாநகர் சுரங்கப்பாதை ஒரு சாதனை. இன்னொரு சாதனை பாருங்க ஐயா, 2015 நம்முடைய மோடி ஐயா மதுரைக்கு நாம எய்ம்ஸ் அறிவிச்சோம் இல்லைங்களா. இன்னைக்கு இந்த திராவிட ஆமை அரசு இவங்க செல்ற வேலையெல்லாம் மறந்துட்டு ஏ ஒன்றிய அரசு எய்ம்ஸ் என்னாச்சு அப்படின்னு இங்கிருந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க.
இரண்டாயிரத்தி பதினஞ்சுல எய்ம்ஸ் ஆரம்பிச்சு அறிவிச்சோம். 2020 ஐந்து ஆண்டுகள் கழிச்சு நவம்பர் மாசத்துலதான் இந்த எய்ம்ஸுக்கு தேவையான நிலத்தை ஒப்படைச்சாங்க. இந்தியா முழுவதுமே வேகமாக ஒரு வேலையை செய்யக்கூடிய நம்ம இந்திய அரசு, மும்பையில பாலத்தை வேகமா கட்டுறோம், காஷ்மீர்ல ஒரு டனல் வேகமா போடுறோங்க ஐயா, இந்தியாவுடைய பார்டர் பகுதியில மிக வேகமாக சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஆனா தமிழகத்துல மட்டும் மத்திய அரசுடைய திட்டத்தை கொண்டு வந்தால் இந்த பங்காளி கட்சிகள் எந்த விதத்திலும் கூட அதை வேகமாக விடக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இரண்டு பங்காளிகள் கட்சிகள் இருக்கிறாங்க. 2015 அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் திட்டத்திற்கு நமக்கு தேவை 222.49 ஏக்கர் நிலம், 223 ஏக்கர் நிலம் வேண்டும். ஐந்து ஆண்டுகள் கழித்து 2020 நவம்பர் மாசத்துல ஒரு நிலத்தை கொடுப்பதற்கு 5 வருஷம், அதன் பிறகு 2020-21 முழுசும் கோவிட், இன்னைக்கு அடிச்சு பிடிச்சு தலைகீழாக நின்று இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஐயா, திராவிட ஆமை அரசு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எந்த கட்சிகளாக இருந்தாலும் மத்திய அரசுடைய திட்டங்கள் இங்கே வந்துவிடக் கூடாது, அதுவும் மத்திய அரசுடைய திட்டங்கள் வேகமாக வந்துவிடக் கூடாது. பாராளுமன்ற எம்பி நம்ம எம்பி இல்லைங்க, பேச வேண்டிய எம்பியும் பேசாம வாய் மூடிக்கொண்டு மௌனமாக இருக்கின்றார். அதனால் சகோதர சகோதரிகளை 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் தைரியமாக ஒரு முடிவெடுக்க வேண்டும். மோடி ஐயா வேகமா செய்யறார், எல்லார்த்தையும் கொடுக்கிறார், எல்லா விஷயத்தையும் எல்லா மாநிலத்திற்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனா தமிழகத்தில் மட்டுமே குறிப்பாக கொடுக்கக்கூடிய திட்டங்களை தடுக்கின்றார்கள், தாமதப்படுத்துகின்றார்கள், மக்களுக்கு அது வரக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். அதை உடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய பெயர் சொல்லக்கூடிய எம்பி நமக்கு வேணுங்க ஐயா, பாராளுமன்றத்தில் நமக்காக பேசக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு வேணும். குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி, இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய எம்பி உங்களுடைய பிரச்சனையை பேசி வேகமாக செயல்படுத்தக்கூடிய எம்பி வேணும். ஆனால் நீங்கள் தெளிவாக உணர்ந்து வேண்டும், மாநில அரசு ஆமை வேகம், பங்காளி கட்சிகள் வரக்கூடிய மத்திய அரசு திட்டங்களை தடுக்க வேண்டும் என்கின்ற முனைப்பு. மேல மோடி ஐயா வரப்போறாங்க நமக்கு தெரியுங்க, 400 எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சியில் அமரப்போகின்றார்கள் என்று நமக்கு தெரியும். நமக்கு எப்படி இந்தியா வேகம் எடுத்துக் கொண்டிருக்கிறதோ நம்முடைய தமிழ்நாடு நம்முடைய மாநிலமும் வேகம் எடுக்கணும். இங்கேயும் வேகமாக வேலைகள் நடைபெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் நாம் செய்ய வேண்டியது 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துங்க, நாம நம்ம எம்பி எங்கே கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்க ஐயா. சமீபத்தில் பல்லாவரம் தொகுதி தமிழகம் முழுவதுமே பேசப்பட்ட தொகுதி, பார்த்துருப்பீங்க பேப்பரில் எல்லாம், கருணாநிதியின் பேர் வச்சாவே கொஞ்சம் சரி இருக்க மாட்டாங்க. பல்லாவரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ கருணாநிதி என்கின்ற பெயர், அவருடைய மகன் வீட்டில் வேலை செய்ய சகோதரி ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, பட்டியலின சகோதரி, உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் அவங்க ஊர். அவர்களை வந்து அந்த சகோதரியை கொடுமைப்படுத்தி அடித்து சூடெல்லாம் வச்சு அந்த சகோதரி அத்தனை காலமாக அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அதன் பிறகு, அண்ணா இங்கே பாருங்க, உங்க பக்கம் பார்க்குறேன், தலைவா பாருங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் பேசுங்கண்ணா 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 பேசு, அந்த அண்ணன் கொஞ்சம் அப்படியே சைடில் வர சொல்லுங்க. அண்ணன் இங்கே தானே இருக்கேன், கொஞ்சம் அப்படியே இட விட்டீங்கன்னா பார்த்துடலாங்கண்ணே. அந்த சகோதரியை அடித்து துன்புறுத்தி அந்த சகோதரி கடைசியில் பத்திரிகையாளர் நண்பர்கள்ட்ட போய் தஞ்சமடைஞ்சு தனக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்று கேட்டு போராடி அதன் பிறகு ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை, ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. இன்னைக்கு நீங்க பிஜேபி வீட்டில் குடியேற்றுறேன்னு சொல்லுங்க, உடனே கிளம்பி வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க சொல்லுங்க. அது நேற்று ஒரு நண்பர் ரொம்ப அருமையா சொன்னார், அண்ணே வீட்டில் ஒரு 100 பவுன் நகை காணாமல் போச்சுன்னு அப்படின்னு. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, ரொம்ப விவரமா, 100 பவுன் காணாமல் போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணல, அண்ணா பிஜேபிக்கார குடியேற்றுறாங்கன்னு ஃபோன் பண்ணார். உடனே போலீஸ் அடிச்சு பிடிச்சி வந்து எங்கேயா குடியேற்றுறாங்க, எங்கேயா குடியேற்றுறாங்கன்னா, அண்ணே 100 பவுன் காணாமல் போச்சுன்னா நீங்கள் வரமாட்டீங்க, அதனால தான் பிஜேபி குடியேற்றுறாங்கன்னு சொன்னேன், வந்துட்டீங்கன்னே கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அந்த அளவுக்கு எதிலே வேகம் காட்ட வேண்டுமோ அதிலே வேகம் காட்டாத காவல்துறை, ஒரு பட்டியலின சகோதரியை எம்எல்ஏவனுடைய மகன் தன்னுடைய சொந்த வீட்டில் மகனும் மருமகனும் அடித்து குடும்பப்படுத்தியிருக்காங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி போராடி ஒரு வாரம் கழித்து, கிட்டத்தட்ட 9 நாட்கள் கழித்து எஃப்ஐஆர் போட்டாங்க, அதன் பிறகு கைதும் கிடையாது. இந்த திராவிட ஆமை அரசை பொறுத்தவரை எப்படி சாமானிய மக்களுக்கு ஒரு நியாயம், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நியாயம் என்பதை தொடர்ந்து 33 மாத காலமாக காட்டிக் கொண்டிருக்கின்றார். இவங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பணுங்க ஐயா, நேரம் வந்துருச்சு. இந்த ஊழல்வாதிகளை, குடும்பவாதிகளை எந்த விதமான திட்டத்தையும் செயல்படுத்தாமல் வெறும் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டுறவங்க,
நேத்து தமிழ்நாடு அரசு தன்னுடைய பட்ஜெட்டை போட்டிருக்காங்க ஐயா, பாத்தீங்களா? பட்ஜெட் போட்டாங்க பாத்தீங்களா? நீ பேப்பர்ல படிச்சிருப்பேன் ஐயா. இது பட்ஜெட்னு சொல்றதை விட எப்படி நம்முடைய உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு டப்பிங் படத்தை பார்ப்பீங்களோ அந்த மாதிரி தான் பட்ஜெட் இருந்தது. மத்திய அரசினுடைய எல்லா திட்டங்களுக்கும் இந்த பட்ஜெட்ல இவங்களா ஒரு பேர் வச்சு விட்டாங்க. நான் படிக்கிறேன் ஐயா, மத்திய அரசு திட்டத்தினுடைய பெயரை படிக்கிறேன். நேத்து பட்ஜெட்ல மத்திய அரசினுடைய குழந்தைக்கு இவர்கள் வைத்த பெயரையும் படிக்கிறேன், நீங்க பாருங்க. திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு, திட்டங்கள் எல்லாம் மோடி ஐயா, பணம் எல்லாம் மோடி ஐயா, ஆனா பேர் மட்டும் இவங்களது. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம், உங்களுக்கு தெரியும் மோடி ஐயா வீடு கொடுக்கறாங்க. நேத்து ஒரு புது பேர் வச்சிருக்கிறாங்க, கலைஞரின் கனவு இல்லம் பட்ஜெட்ல. பிரதமரின் கிராம சாலை திட்டம், நேத்து பேர் வச்சிருக்கிறாங்க முதல்வரின் கிராம சாலை திட்டம். ஜல் ஜீவன் திட்டம், வீடு வீட்டு குடிதண்ணீர் பைப்ல வர்றதுங்க அம்மா, ஜல் ஜீவன் திட்டம். நேற்று தமிழக அரசு பேர் வச்சிருக்கிறாங்க பட்ஜெட்ல, குழாய் மூலமாக குடிநீர் திட்டம். போஷான் திட்டம், போஷான் திட்டம்னா நம்முடைய ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய திட்டம். நேற்று தமிழக அரசு பேர் வைத்திருக்கின்றார்கள் ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டம். சஹி நிவாஸ், இந்த மாதிரி நம்முடைய சகோதரிகள்லாம் வேலைக்கு போறாங்க, அவர்களுக்காக மத்திய அரசு ஹாஸ்டல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க சஹி நிவாஸ். அது கிட்டத்தட்ட தமிழகத்தில் 20 விடுதிகள் இருக்கு. நேற்று பட்ஜெட்டில் திமுக அரசு பேர் வச்சிருக்கிறாங்க தோழி விடுதி, சஹி நிவாஸ் நீயே தோழி விடுதின் பேர் நான் வச்சுக்கிட்டேன். சமக்கிரக சிக்ஷா, அதாவது எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் உள்கட்டமைப்பு வசதிக்காக மத்திய அரசுடைய சமக்கிரக சிக்ஷா. மாநில அரசு பேர் வச்சிருக்கிறாங்க பேராசிரியர் அன்பழகன் திட்டம். விஸ்வகர்மா நலத்திட்டம், எல்லா விஸ்வகர்மாவுக்கும் 13,000 கோடி ரூபாய் மோடி ஐயா ஒதுக்குறாங்க. மாநில அரசு பேர் வச்சிருக்கிறாங்க கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம். அமிர்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம், எல்லா ஸ்மார்ட் சிட்டிக்கு 1,000 கோடி ரூபாய், ஒரு 30 சிறிய நகரங்களுக்கு அமிர்த திட்டம். மாநில அரசு பேர் வச்சிருக்கிறாங்க கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். நகர் வன திட்டம், அதுக்கு ஆங்கிலத்தில் நேற்று பேர் வச்சிருக்கிறாங்க அர்பன் கிரீனிங் ப்ராஜெக்ட். பிரதம மந்திரியினுடைய உயர்கல்வி ஊக்க திட்டம் PMUSY, அதுக்கு 2,500 கோடி ரூபாய் நாம கொடுக்கிறோம். இவங்க அதை மாத்தி 2,500 கோடி ரூபாய் கல்வி திட்டம். ஐயா, மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு ஒரு புது பெயர் வைப்பதை மட்டுமே தன்னுடைய முழுநேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிங்க நடக்கு. பணம் எல்லாம் மோடி ஐயாது, திட்டம் எல்லாம் மோடி ஐயாது. செயல்படுத்துறது உங்களுக்கு தெரியும், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் செயல்படுத்துவது மாநில அரசு மட்டும்தான் செயல்படுத்த முடியும். அண்ணாமலையோ பாரதிய ஜனதா கட்சியோ தொண்டர்களோ செயல்படுத்த முடியாது. செயல்படுத்துவதில் தாமதம், 17 வருஷம் ஒரு சுரங்கப்பாதை கட்டுறானுங்க. எய்ம்ஸ் மதுரைக்கு நிலம் கொடுப்பதில் 5 வருஷம் தாமதம். ஒன்றொன்றும் தாமதப்படுத்தி மத்திய அரசனுடைய திட்டத்திற்கும் ஒரு புது பெயரை வச்சா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் ஏமாண்டு விடுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார். நேற்று நீங்க பார்த்திருப்பீங்க ஐயா, நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் அண்ணன் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த வண்ண பஞ்சு முட்டாயை தடை பண்ணார், பார்த்தீங்களா? வண்ண பஞ்சு முட்டாய், அதாவது வண்ண பஞ்சு முட்டாய் நீ விற்கக்கூடாது, நம்ம வாங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏங்கைய தடை பண்ணுறீங்கன்னா, வண்ண பஞ்சு முட்டாயை சாப்பிட்டால் புற்றுநோய் வரும் அப்படிங்கிறான். சரி, நீங்கள் ஏதோ ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க, மக்களுக்கு நல்லதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம், அதை பற்றி எந்த மாற்று கருத்து இல்லை. ஏங்க வண்ண பஞ்சு முட்டாயை போய் தடை பண்ணுறீங்க, அப்போ டாஸ்மார்க்கில் போய் குடித்தா டானிக்காது? ஏன்னா டாஸ்மார்க்கில் குடிக்கிறது டானிக்கா? அதை குடித்தா கேன்சர் வராதா? லிவர் கேன்சர் வராதா? குடல் கேன்சர் வராதா? ஓரல் கேன்சர் வராதா? ஏன்னா டாஸ்மார்க்கு சரக்கு கொடுக்கறது டிஆர் பாலு, உங்கள் எம்பி, அதனால் அவரை தடை பண்ண முடியாது. ஏன்னா திமுக கட்சிக்கு ஃபண்டிங்கே அவரு தான். ஆனால் பஞ்சு மிட்டாய்க்காரங்க யார்? நம்ம கிராமத்து சகோதர சகோதரிகள், அவங்களாம் வயிற்று பிழப்புக்கு பஞ்சு மிட்டாய் வித்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க மேலே கை வைக்கல, அவங்க திரும்ப பேச மாட்டாங்க. இதுதானுங்க ஐயா திராவிட மாடல் அரசு, பஞ்சு மிட்டாயை தடை பண்ணுவாங்க, ஆனால் டாஸ்மார்க்கில் டானிக்கும்பாங்க. அதனால் சகோதர சகோதரிகளை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், எந்த காரணத்திற்கும் கூட 2024 நம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ கூட்டணிக்கோ பங்காளி கட்சிகளுக்கோ நாம் வாய்ப்பளிக்க கூடாது. இந்தியா வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, நம்முடைய வளர்ச்சி வேகம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டுகள் அனைவருக்கும் தெரியும், மோடி அவங்க தான் வரப்போறாங்க. தெரியாதவங்க யாரும் இல்லைங்க ஐயா, அடுத்த 5 ஆண்டுகள் நமக்கு தெரியும், மோடி அவர்கள் தான் வரப்போகின்றார். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து நாம் அனுப்பி வைக்கணுங்க, 39-39 இங்கிருந்து அனுப்பி வைக்கணும். மோடி அவர்கள் 400 MPக்களை தாண்டி வரும் பொழுது நம்முடைய எம்பிக்கள் 39 பேர் இருக்கும் பொழுது இது அனைத்தையும் வேகப்படுத்த முடியும். அந்த பட்ஜெட்ல இன்னும் கொஞ்சம் பாருங்க ஐயா, எந்த அளவுக்கு போலியான ஒரு அரசு நடத்துறாங்கிறது பட்ஜெட்டை உதாரணமாக கொடுக்குறேன். வட சென்னை வளர்ச்சி திட்டம் கடந்த 3 ஆண்டுகளாக 1,000 கோடி ரூபாய் 1,000 கோடி ரூபாய் 1,000 கோடி ரூபாய் என்ன ஆச்சுன்னு தெரியாது. இது வட சென்னை வளர்ச்சி திட்டமா
இல்ல வட சென்னையில் இருக்கிற திமுக எம்எல்ஏ வளர்ச்சி திட்டமான எனக்கு சந்தேகமா இருக்கு. அடுத்த 500 மின்சார பேருந்துகள், இது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பேருந்து, 3 வருஷமா அறிவிக்கிறாங்க, ஆனா ஒரு பேருந்து மின்சார பேருந்துக்கானா? இது 3வது ஆண்டாக தொடர்ந்து சொல்லி இருக்கின்றார்கள், 500 மின்சார பேருந்து பட்ஜெட்ல. ஐயா கலைஞர் கருணாநிதி அவங்க இருக்கும் பொழுது கூவமாத சுத்தப்படுத்தினார். இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா யோசிச்சாரு, கூவம் சரியா வராது, நம்ம அடையாற சுத்தப்படுத்துவோம்னு. 3 ஆண்டுகளாக அடையாற சுத்தப்படுத்துறதுக்கு 1500 கோடி. ஐயா நீங்க நல்ல உன்னிப்பாக நேரம் இருந்து இந்த அரசனுடைய பட்ஜெட்டு, இந்த அரசனுடைய நிதிநிலை அறிக்கை, இந்த அரசனுடைய அறிவிப்பெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இவர்களுக்கு எப்படி ஆட்சி செய்வது என்கின்ற கொஞ்சம் கூட 1% ஐடியா கூட இல்லாமல் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1% ஐடியா இல்லைங்க ஐயா, 1% ஐடியா இல்லை. இப்ப இன்னும் சில திட்டங்களுக்கு நிதியே கொடுக்காம திட்டங்களுடைய பெயர் அறிவிச்சிருக்கிறாங்க. முதல்வரின் தாயுமானவர் திட்டம், அதாவது வறுமையை வந்து மோடி அவங்க ஒழிப்பாங்களாமா? ஒழிக்கும் போது இன்னும் 5 வருஷம் கழிச்சு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். இப்பவே ஒரு திட்டத்துக்கு பெயர் வச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் அட்வான்ஸ் ஸ்டிக்கரிங். இத்தனை நாளா திட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டிக்கரிங், இப்ப திட்டம் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டிக்கரிங் தயார் பண்ணி ஒட்டிக்கலாம். ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்டம் 7,890 கோடி ரூபாய்ங்கிறாங்க, ஆனா நிதி ஒதுக்கல. சமூக நலன் மற்றும் பெண்கள் உரிமை தொகையில அதுல பூஞ்சோலை திட்டம் 1 ரூபா கூட ஒதுக்கலீங்க ஐயா. இன்னைக்கு கோவையில முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவருடைய நூலகம் மதுரையில் இப்பதான் திறந்தாங்க, திறந்து ஒரு மலைக்கே தாங்கல. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கலைஞர் ஐயா பேர்ல இன்னொரு நூலகத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஐயா மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தது என்ன சொல்லி வந்தாங்க ஐயா? சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் சொன்னாங்களா இல்லைங்களா? 33 மாசம் ஆச்சு. இன்னைக்கு சிலிண்டருக்கு மானியமே கொடுக்க மாட்டோம், கொடுப்போம் என்று சொல்லாத பாரதிய ஜனதா கட்சி, பிரதமர் மோடி சிலிண்டருக்கு 300 ரூபா மானியமும் சாதாரண சிலிண்டருக்கு 200 ரூபா மானியம் நம்ம அரசு கொடுக்கிறோம் சொல்லாம நம்ம செய்யறோம். ஆனா தேர்தல் வாக்குறுதியிலே 100 ரூபா மானியம் கொடுப்போம் என்று சொல்லி இன்னைக்கு 3வது பட்ஜெட்லயும் சிலிண்டருக்கு மானியம் இல்லைங்க ஐயா. நாங்க ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாள் ஆக்குவோம். ஆனா அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கும் கடைசி பைசா வரைக்கும் மோடி ஐயா கொடுக்கிறாங்க. கடைசி பைசா வரைக்கும் 100%க்கு 100% மத்திய அரசினுடைய நிதி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து செய்வோம். 3வது பட்ஜெட்டாக கல்வி கடன் ரத்த பத்தி பேச்சையும் காணா, அதை பத்தி ஒரு வரிய கோண காணாங்க ஐயா. COVID-19 காலகட்டத்தில் எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கு பிரச்சனையாச்சோ 15,000 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்போம், 1 பைசாவை காணாம். நெல் குவிண்டல் 2,500 ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை, கரும்பு டன்னுக்கு 4,000 ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை தேர்தல் அறிக்கை, அதையும் பட்ஜெட்ல காணாம். தமிழ்நாட்டினுடைய மேல்நிலை பள்ளி கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு 10 GB பதிவிறக்கம் செய்யும் அளவுக்கு ஒரு டேப்லெட் கொடுப்பனாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு குழந்தைகளுக்கு கிடைத்த மடிக்கணினியை நிறுத்திட்டு இவர்கள் சொன்ன டேப்லெட்டையும் காணும். மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம், 3 பட்ஜெட் ஆச்சு, 1 வீட்டை காணாங்க ஐயா. மாதம் 1 முறை மின் கட்டணம், ஆனா இன்னைக்கு நீங்க மின் கட்டணத்தை பத்தி பேசவே வேண்டாம், மாதம் 1 முறை பில் போடுறோன்னு சொல்லி இவங்க பில்லை ஏத்தி வச்சது மட்டும்தாங்க ஐயா மிச்சம். பகுதி நேர ஆசிரியர்கள் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்கின்றோம். சென்னையில போய் பாருங்க, நகரத்துக்குள் எல்லாம் போராடி கொண்டிருக்கின்றார் ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி 511 தேர்தல் வாக்குறுதிங்க ஐயா, 511. முழுமையாக உங்களுக்கு நேரம் இருந்து 511 தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் நிறைவேற்றியது வெறும் 20 தேர்தல் வாக்குறுதி கூட கிடையாது, 20 கூட கிடையாதுங்கல்ல 511. இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் படம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார். அவங்க முன்னாடி நான் சொல்றேங்க ஐயா, பாரதிய ஜனதா கட்சி 2019 நாம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு 295 ஐயா. நேரம் இருக்கிறவங்க பிஜேபி 2019 தேர்தல் வாக்குறுதி எடுத்து ஒரு பென்சில் பேனா வச்சு டிக் பண்ணுங்க ஐயா, 295 நிறைவேற்றிட்டோம். எலெக்ஷனுக்கு என்ன 10 நாட்கள் இருக்கு. பத்திரிகை முன்னாடி சொல்றேன், திமுக காரன் பார்ப்பான், அவன் இல்லைன்னு சொல்லட்டும், ஆனா அவங்களுடைய 511 வாக்குறுதியில வெறும் 20, 295 வாக்குறுதி, 295 நாம நிறைவேற்றிருக்கோம். வேண்டும் என்றால் வெள்ளை அறிக்கை விடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார். சொன்னது அனைத்தும் செய்துவிட்டு தேர்தலுக்கு இன்னும் 40 நாட்கள் இருக்கும் போல தெரியுதுங்க ஐயா, 30-40 நாள் இருக்கலாம். அதற்கு முன்பாக தைரியமாக சொல்லுகின்றோம், 295 தேர்தல் வாக்குறுதியும் நின்றுவிட்டு உங்கள் முன்னால் நின்று நாங்கள் சொல்லுகின்றோம். 2024 அன்பான வேண்டுகோள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை உங்களுடைய ஆதரவு வேண்டும். இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு நீங்கள் மோடி அவர்களோடு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம் ஐயா. இன்னைக்கு பல்லாவரம் தொகுதியை 3 பேர் கூறு போட்டு விற்கிறாங்க ஐயா.
கமிஷன் வாங்குறதுல. ஒன்று வந்து நம்ம அமைச்சர் தாமோ அன்பரசன், எம்எஸ்எம்இ அமைச்சர். சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொன்னாங்கன்னே வாழ்த்துக்கள்னு எழுதுங்கண்ணே அப்படின்னு, வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதினார். இதுதான் திராவிட மாடல் அரசனுடைய தமிழ் சொல்லி கொடுக்குறது. திமுகவனுடைய அமைச்சரை ஒரு அம்மா சொல்கிறாங்க பள்ளிக்கூடத்தில், ஐயா வாழ்த்துக்கள்னு குழந்தைங்களுக்கு எழுதி போடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இத்தக்கானா தூவக்கானா வாழ்த்துக்கள்னு எழுதிட்டு இவர் தான் 11வது வகுப்பு படித்த அமைச்சர். ஆனால் பேசுகிறதெல்லாம் மோடியை பற்றி பேசுவாங்க, பேசுகிறதெல்லாம் ரஷ்யாவை பற்றி பேசுவாங்க, பேசுறதெல்லாம் சைனாவை பற்றி பேசுவாங்க, இந்தியாவுடைய பொருளாதார கொள்கையை பற்றி பேசுவாங்க. ஆனால் அந்த எம்எஸ்எம்இ அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கு வாழ்த்துக்கள் என்கின்ற வார்த்தை எழுத தெரியாதுங்க ஐயா. இவர் வந்து ஒரு பக்கம் கமிஷன், தாமோ அன்பரசன் கமிஷன் குரூப், இது ஒரு பக்கம். அடுத்து இன்னொரு பக்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏ கருணாநிதி கமிஷன் அணி, இது ஒரு பக்கம். மூன்றாவதுங்க ஐயா தாம்பரம் மேயர் அணி, மூன்று பேர் கமிஷன் வாங்கி கமிஷன் வாங்கி கமிஷன் வாங்கி இன்னைக்கு நம்முடைய இந்த பகுதியை பல்லாவரத்தை கூறு போட்டு விட்டு கொண்டிருக்கின்றார். அண்ணன் நிறைய டிஎம்கே ஃபைல்ஸ் விட்டுட்டு இருக்கோம், நீங்க பாக்குறீங்க. அடுத்து வரக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ்ல திருநீர் மலை ஏரியில யாரு மணல் அல்றா, கமிஷன் யாருக்கு போகுது என்பது அடுத்த ஃபைல்ஸ்ல இருக்கும். அண்ணன் அதுவரை கொஞ்சம் ஹார்ட் பேஷண்டா இருக்கிற இந்த மூணு பேர் கொஞ்சம் எல்லாம் தேத்திக்கிட்டு ரெடியா இருக்கணும். யாரையும் நாங்கள் விடப்போவது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு எதிராக நிக்க ஆரம்பித்து விட்டோம் ஐயா. ஊழலுக்கு எதிராக இந்த கட்சி உங்களோடு நின்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஊழலை பத்தி ஒருத்தரும் பேசுறது இல்லைங்க ஐயா. 5 வருஷம் எம்முதுவன் நீ சொறி, 5 வருஷம் உம்முதுவன் நான் சொறிகிறேன், அதுக்கப்புறம் 5 வருஷம் நீவா, அதுக்கப்புறம் 5 வருஷம் நீவா. இப்படியே 70 ஆண்டுகள் மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி சுரண்டி ஆள்பவர்கள் மட்டுமே கொளுத்திருக்கின்றார்களோ தவிர சாமானிய மக்களுக்கு எந்த விதமான மக்களுடைய வரிப்பணம் வளர்ச்சி திட்டங்களாக கீழே வரலைங்க ஐயா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம், ஊழலை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுக்கின்றோம். இன்னைக்கு எல்லாவற்றையும் தாண்டி உங்களை நம்பி தனி அணியாக நின்று கொண்டிருக்கின்றோம். 2 கட்சிகளையும் எதிர்த்து, பங்காளி கட்சிகளை எதிர்த்து தமிழகத்திற்கே ஒரு புதிய அரசியல் வேண்டும். இவங்க வேண்டாங்க, புதிய அரசியல் வேண்டும். இது மோடி ஐயாவுடைய காலம். இந்தியா முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்படி நம்முடைய நாடு வளர்ச்சி இருக்கு. 2014 மோடி அவர்கள் இருந்த பொழுது 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்த நம்முடைய நாடு இன்னைக்கு 5வது பெரிய பொருளாதார நாடா மாறி இருக்கிறோம் ஐயா. சாதாரணமா இல்லைங்க ஐயா. இதே திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவில 3வது கடன் வாங்கிய மாநிலமா இருந்தது இன்னைக்கு முதல் கடன் வாங்கிய மாநிலமா உயர்ந்திருக்கிறோம். 34,000 கோடி சாராயம் மூலமா வந்த வருமானம் இன்னைக்கு 44,000 கோடி ஆயிருக்கு. நாங்க ஒரு பக்கம் முன்னேற்றம் என்பது இப்படி காட்டுறோங்க ஐயா. திமுகவை பொறுத்தவரை முன்னேற்றம் என்பது சாராயம் விற்பதிலும் கடன் வாங்குவதிலும் ஊழல் செய்வதிலும் முன்னேற்றம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பக்கம் நிற்கிறாங்க ஐயா. வெயில் நின்று கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் நிற்கிறாங்க, ரொம்ப நேரத்தை எடுத்தால் தவறாக போய்விடும். ஆனால் வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கு எங்களுடைய நன்றிகளந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பல்லவபுரமாக மிக முக்கிய ஊராக இருந்து இன்னைக்கு பல்லாவரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை தொகுதி மக்கள், இந்த முறை நமக்கு டிஆர் பாலன் வேண்டானே, ஏன்னா அவர் அன்பிட்டு, ஏன்னா அவர் அன்பிட்டு. குடும்பாட்சி ஊழல் எல்லாத்துக்கும் ஃபிட்டு, ஆனா மக்களுக்கு ஆட்சி செய்வதில் அன்பிட்டு அண்ணன் டிஆர் பால் அவர்கள் எந்த காரணத்திற்கும் வேண்டாம். இந்த முறை நீங்கள் மனசு வச்சு ஒரு மாற்றத்திற்காக வளர்ச்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரோடு கரம் சேர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து இந்த அற்புதமான யாத்திரை சென்னையிலேங்க ஐயா நடக்க முடியல, உங்களோடு நடந்து வர வேண்டும் என்கின்ற ஆசை. 234 தொகுதி வருகின்ற 27ஆம் தேதி பிப்ரவரி முடியுதுங்கம்மா. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கடைசி தொகுதிக்கு சிறப்பு விருந்தினராக ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கு பல்லடத்துக்கு வர்றாங்க. ஆனா சென்னையில் இருக்கக்கூடிய 20 தொகுதிகளுக்கு நடப்பதற்கு அனுமதி இல்லாதனால இது போன்ற தெருமுனை கூட்டங்கள் போட்டு பேச வேண்டிய கட்டாயம். நிச்சயமாக ஆண்டவன் நமக்கு வாய்ப்பு கொடுப்பான், உங்களோடு நடந்து இந்த மண்ணிலே கால் வைத்து நடப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுவரை இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பை கோரி இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு நன்றிகளந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த அற்புதமான யாத்திரையை மிகச்சிறப்பாக பல்லாவரம் தொகுதியில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர் அண்ணன் வேதா சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மாவட்ட பார்வையாளர், மாநிலத்தினுடைய மூத்த தலைவர், கடுமையான உழைப்பாளி, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்
அக்கா காயத்ரி தேவி அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய சிறப்பளிப்பாளர் மாநிலத்தினுடைய செயலாளர் அக்கா பிரமீளா சம்பத் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து பாராளுமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர் அருமை சகோதரி மீனாட்சி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் அலெக்ஸ் சுதாகர் அவர்களுக்கு மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் துணைத் தலைவர் ராதிகா ரமேஷ் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கோகுலகிருஷ்ணன் ரவி அவர்கள் நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் பல்லாவரம் வடக்கு சந்திரசேகர் அவர்கள் மத்திய பல்லாவரம் நாகராஜன் அவர்கள் குரம்பேட்டை குமார் நடராஜன் அவர்கள் பம்மல் பொலிச்செலூர் செந்தில் அவர்கள் திருநீர்மலை அனில்குமார் அவர்கள் அனகாபுத்தூர் வெங்கடேசன் அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு வெயிலை பொருட்படுத்தாமல் இங்கு நின்று கொண்டிருக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நமக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா இது நம்ம நேரம், இது நம்ம காலம், 2024 நமக்கானது, மாற்றத்திற்கானது, சரித்திரம் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குதுங்க ஐயா. இதை எந்த காலகட்டத்துக்கும் நாம் தவறுவிடக்கூடாது. ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை நம் கண் முன்னால் நம்மால் உருவாக்க முடியுங்க, நம்மால் உருவாக்க முடியும். ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சக்தி உங்க கையில் இருக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வாக்கு, ஒரு வாக்குங்க ஐயா, நீங்க உருவாக்கலாம். நீங்க மனசு வச்சு, மனசு வச்சு 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டுமே மாற்றத்திற்கான ஓட்டு, ஊழல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஓட்டு. மோடி ஐயா 2 இருந்துட்டாருங்க ஐயா, அவருடைய சொந்த லாபத்திற்காக 3 நிக்கலீங்க ஐயா. குடும்பமோ குட்டியோ யாரும் இல்ல, அவங்க தனியாக அந்த மனிதன் இந்த நாட்டை இன்னும் வேகப்படுத்த வேண்டும், வளர்ச்சி பாதையில எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக மோடி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். அந்த மனிதனை கைவிடக்கூடாதுங்க ஐயா. நல்ல ஒரு தலைவர், 1000 ஒரு முறை கிடைக்கக்கூடிய தலைவர் மோடி. அந்த வாய்ப்பை விட்டக்கூடாதுங்க ஐயா. மறுபடியும் 5 மோடியோடு, மறுபடியும் 5 மோடிக்கு, மோடி அந்த 5 நமக்காக உழைத்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்வார் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து வந்திருக்கூடிய எல்லோருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்து என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்ற